வெல்கம் டு இஸ்தம் அகாடமி. வாய்மே வெல்லும்ன்ற யூடியூப் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4 உள்ள அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் தான், அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎஸ்பி, ஸோ இதோட அப்ரிவேஷன் தான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4 குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதில் கவர் ஆகக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 to 51 வரை. ஸோ அடுத்து இதில் மொத்தம் 3 பிரிவுகளாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல்ஸை பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதோட தன்மைகளை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்ன அடிப்படையில்ன்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு மற்றும் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுன்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சமதர்ம கோட்பாடுனா எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும்னு சொல்றது சொல்லியிருக்கோம். காந்திய கோட்பாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காந்தியோட ஐடியாலஜி இருக்கும். தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபியூச்சரில் டெவலப்மெண்ட்டை பற்றி இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த நம்ம டிபிஎஸ்பி எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய ப்ராவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் காப்பி பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இந்த டிபிஎஸ்பியை நம்ம எந்த நாட்டிலேருந்து காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து நம்ம காப்பி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்தியா டிபிஎஸ்பி எங்கேருந்து காப்பி பண்ணாங்கன்னா அயர்லாந்து. அதுவே அயர்லாந்து எங்கேருந்து காப்பி பண்ணாங்க அல்லது முதல் முதலாக டிபிஎஸ்பி பயன்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பெயின் தான் உலகிலேயே முதல் நாடாக டிபிஎஸ்பியை பயன்படுத்தியிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம இப்போ ப்ரியாம்பிள் சொல்கிறோம் இல்லையா, முகவுரை முதல் முதலாக பயன்படுத்திய நாடுனா அமெரிக்கா சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிபிஎஸ்பியை முதல் முதலாக பயன்படுத்திய நாடுன்னு கேட்டாங்கன்னா ஸ்பெயின். ஸோ அவங்கள பார்த்து தான் அயர்லாந்து எடுத்திருப்பாங்க, அயர்லாந்தை பார்த்து தான் நம்ம காப்பி பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம்னு சொல்லியிருப்பார், அது நாவல் ஃபீச்சர். ஓகே, நாவல் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்களே இதை குறிப்பிட்டிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான பகுதியில் எல்லாமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிபிஎஸ்பி இன்னும் வேறு எப்படி தான் சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் அறிவுறுத்தல்களின் கருவி. ஓகே, அரசுக்கு இது ஒரு அறிவுறுத்தல் கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இதோட பேசிக்ஸு. அடுத்து இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகள் என்னென்ன, டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அமெரிக்காவிலேருந்து காப்பி பண்ணியிருப்போம். அடிப்படை உரிமைகள் என்பது அமெரிக்காவிலேருந்து காப்பி பண்ணியிருப்போம். இதுதான் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ டிபிஎஸ்பி எங்கேருந்து காப்பி பண்ணோம்னா அயர்லாந்து முன்னாடி தான் பார்த்துருப்போம். ஸோ அயர்லாந்து நம்ம காப்பி பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக் நேச்சர் என்னன்னா அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இன்கேஸ் அதில் ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அணுக முடியும். சுப்ரீம் கோர்ட் அதாவது 32(6)(32) வச்சு அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். ஆனால் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் அறிவுறுத்தல்கள் தான் ஆகும். அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, அறிவுறுத்தல்களின் கருவின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், அரசு அதை விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபாலோ பண்ணலாம் கூட நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்லிப்பாங்க. ஸோ அதாவது அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா இவற்றை நீதிமன்றம் சட்டத்தால் செயல்படுத்த முடியும், ஆனால் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் அரசு பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை கேள்வி கேட்க முடியாது. அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா மாரல் சாங்ஷன், அரசு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க, அப்படி பண்ணலனாலும் நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. ஏன்னா இதில் இருக்கிறது ஒன்று ஒன்றுமே உள்ளே வரும்போது ஆக்ட் அதாவது லெஜிஸ்லேஷனால் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டு தான் உள்ளே கொண்டு வருவாங்க. பட் இது அப்படி கிடையாது, தார்மீக அல்லது அரசியல் ஒப்புதலை பெற்றவை. ஓகே, ஸோ அதான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க விருப்பப்பட்டால் பண்ணலாம் தார்மீக அடிப்படையில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தும், அதுவே இந்த கொள்கைகள் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டிபிஎஸ்பி எதனால் பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிறதுன்னு அப்படி சொல்கிறாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவரை பார்த்துருப்பீங்க. ஓகே, வரைவு குழுவோட உறுப்பினராக இருந்திருப்பார். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார்னா எந்த ஒரு அரசு டிபிஎஸ்பியை செயல்படுத்தாமல் ஆட்சி செலுத்துகிறாங்களோ அது மக்களுக்கான அரசே இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து பொருளாதார ஜனநாயகம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் முக்கியமான வேறுபாடுகள் பனவல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகள் சொல்லுவாங்க. அடுத்து இதில் 3 பிரிவுகளாக பிரிச்சது இல்லையா, சமதர்ம கோட்பாடு, காந்திய கோட்பாடு, தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு. அதில் என்னென்ன ஆர்டிகல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சமதர்ம கோட்பாடில் பார்த்தீங்கன்னா விதி 38, 39, 39A, 41, 42, 43, 43A, 47. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது, பட் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அவ்வளோ கேட்கறது கிடையாது. ஸோ மேபி கேட்டால் 39A வேணால் கேட்கலாம், ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர்னு சொல்லுவாங்க, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் காந்திய கோட்பாடு எல்லாமே காந்தியோட ஐடியாலஜியை பின்பற்றி இருக்கும், 40, 43, 43B, 46, 47, 48. சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 40 பார்த்தீங்கன்னா
வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும், 48 பார்த்தீங்கன்னா பசுவதையை தடுக்கணும், ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து தாராள அறிவு சார்ந்த கோட்பாடு எல்லாமே டெக்னாலஜிஸ் இல்லைனா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லும். இப்போ 44 பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சொல்லும். இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் இந்தியா முழுமைக்கும். ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டங்கள் உருவாக்கப்படணும், அதை பற்றி சொல்கிறது அந்த 44. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்கிறது எல்லாமே இதில் இருக்கும். 45 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுலேருந்து 6-14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 48, 49, 50, 51. ஓகே, இது எல்லாமே தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகளில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ அடுத்ததா இந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, இதில் சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட விதிகள் என்னென்ன இருக்குது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திலும் 1976 சேர்க்கப்பட்ட முக்கியமான விதிகள், இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சில முக்கியமானது என்னென்னா விதி 43A, அதாவது தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களை பங்கு கொள்ள செய்தல். ஸோ அதாவது யூனியன்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா ஃபேக்ட்ரிஸ்லாம், அதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த 43A தான். இது 42வது சட்டத்திலும் 1976 உள்ள சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 39 பார்த்தீங்கன்னா எஃப் வரைக்கும் மொத்தம் 6 விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்டது என்னன்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல். ஸோ இதற்கு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லலாம்னா அந்த அங்கன்வாண்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு சத்து மாவு கொடுக்கறது, இந்த பிசிஜி போடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகே, அடுத்து விதி 39A நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கேபிட்டல் ஏனா என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். ஓகேங்களா, ஸோ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளித்தல். ஓகேவா, ஸோ இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், இன்கேஸ் யாருக்காவது வக்கீல் வச்சுக்க முடியல லாயர் வச்சுக்க முடியலன்னா அரசே அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி தருவாங்க. ஸோ அடுத்து 48A. ஸோ 48A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். ஸோ அதுக்காக அந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ அதுக்கு அடித்தளமாக அமையிறது எதுனா 48A தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து அது இல்லாமல் இதில் என்னென்ன ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் மூலமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்டத்திருத்தம் 2002 ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம். ஸோ இதன் மூலமாக தான் 45 இருந்த 6-14 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்துட்டு அடிப்படை உரிமையில் சேர்த்திருப்பாங்க 21A சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்த சட்டத்திருத்தம்னா 86வது சட்டத்திருத்தம் 2002. ஸோ அதே மாதிரி ஸோ முன்னாடி சொல்லியிருப்போம் 45 தான் இது எடுக்கப்பட்டுச்சுன்ட்டு. ஸோ அடுத்து 51A. ஓகே, 11வது கடமையாக அதே விஷயம்தான், 6-14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. ஸோ அதாவது 45 ஒரு அடிப்படை உரிமையும் எடுத்திருப்பாங்க, அதே டைமில் அடிப்படை கடமையிலையும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அடுத்துதான் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே டிபிஎஸ்பியோட பேசிக்கான விஷயம் தான் பார்த்துருப்போம். அதில் ஆர்டிகல் ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்கல, முக்கியமான ஆர்டிகல் அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்த ஆர்டிகல் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னா அடிப்படை கடமைகள். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடிப்படை கடமைகள் ஸோ இது எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A. ஸோ 4A கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், சட்ட திருத்தத்தின் மூலமாக உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த சட்டத்திற்கும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதோட விதி என்ன, 4A 51A தான் இதோட விதி. ஸோ அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது இது எங்கேருந்து பெறப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ பெறப்பட்டதுதான் இந்த அடிப்படை கடமைகள். ஸோ ரஷ்யாவிலேருந்து வேறு என்னென்ன நம்ம எடுத்துருந்தோம்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து எப்போ சேர்க்கப்பட்டுச்சு, ஸோ சட்டத்திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, ஸோ அப்போ எந்த சட்டத்திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் 76 சேர்க்கும்போது இதில் மொத்தம் 10 கடமைகள் தான் இருந்துச்சு. ஓகே, இந்த கடமைகளை உள்ளே சேர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு எது, அடிப்படை கடமைகளை உள்ளே சேர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 அமைச்சிருப்பாங்க. அவங்க 76 அவங்கள ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுத்தது வெறும் 8 கடமைகள் தான் பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி 10 கடமைகள் வந்துன்னா அப்போ இருந்த அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, மேலும் 2 கடமைகளை ஆட் பண்ணி மொத்தம் 10 கடமைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். அதில் 11வது கடமையாக சேர்க்கப்பட்டது தான் நம்ம முடிவே பார்த்துருப்போம். 86வது சட்டத்தின்படி 51A பிராக்கெட்டில் கே ஸ்மால் கே வரும். ஸோ அதாவது 6-14 வயதுள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 11 கடமைகளும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் எல்லாத்துமே படிக்க தேவையில்ல, ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அரசியலமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். ஸோ இதாக இப்போ ரீசெண்டாக கோர்ட்டில் கூட தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, தியேட்டர்ஸில் இல்லை பொது நிகழ்வுகளில் தேசிய கீதம் போடப்பட்டால் எல்லாம் எழுந்து நிற்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில விளக்குகளும் அளிச்சிருப்பாங்க. ஸோ அது இங்கேருந்து இந்த கடமையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். அதாவது இந்தியாவோட இறையாண்மை என்னென்ன, இறையாண்மைனா அதிகாரம் சொல்லுவாங்க, இந்தியாவோட அதிகாரம் பாதிக்கப்படாத வகையில் நம்ம கருத்துக்களை தெரிவிக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி.
இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ஸோ இந்த ஃபாரஸ்ட் இந்த இல்லீகலா அப்ரோச்சிங் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, காடுகள் ஆக்கிரமிக்கிறது, நிலங்கள் ஆக்கிரமிக்கிற பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அதாவது டு டெவலப் தி சயின்டிபிக் டெம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது மூட பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே பின்பற்றாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை ஆராய்ச்சி மனப்பான்மையோட பாருங்க. ஸோ ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறது இந்த கடமை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6-14. ஸோ அதான் அந்த 51A பார்த்துருப்போம் இல்லையா, 51A(k). ஸோ இந்த அடிப்படை கடமைகளை எப்படி ஆர்டிகல் கொஸ்டின் இருக்கும்னா 51A மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ப்ராக்கெட்ல கேன்னு கொடுப்பாங்க. ஸோ கே சரி பார்த்தீங்கன்னா ஹெச்னு வரும், 51A ஸ்மால் ஹெச். ஸோ அந்த மாதிரி 51A ஸ்மால் ஜின்னு வரும். ஸோ இந்த மூணுமே அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா டிபிஎஸ்பி ஃபுல்லாக பார்த்தாச்சு, அடுத்து அடிப்படை கடமைகளை பற்றியும் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை இன்னொரு கமிட்டியும் கேட்பாங்க. அது என்னன்னா அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா வெர்மா கமிட்டின்னு சொல்லுவாங்க. 1999 வெர்மா கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கும், அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய்வதற்கான அமைக்கப்பட்ட குழு. தேங்க்யூ.